ஓம் மகா கணபதியே நமக வணக்கம். நேர்களே, இந்த வீடியோல அனிபகவானை பற்றிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் இதை சொல்றேன். பொதுவா சனி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு பயம், அவர் தான் நோயை கொடுக்கறாரு, ஏழரை சனியில ஒரு படாத பாடுபடுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு வாழ்க்கைய, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மக்கள் மத்தியில உண்டு. ஆனா உண்மையை சொல்ல போகணும்னா, இந்த சனி கிரகத்திற்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் நீதி அரசன். அதாவது நீங்க நல்லதை செஞ்சிருந்தா கட்டாயமா உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார், நீங்கள் கெடுதல் பண்ணியிருந்தால் கட்டாயமா உங்களுக்கு அவருடைய காலம் வருகிற போது பிடிச்சு பொழிச்சு கொடுத்துருவார். அதான் சனி திசை வருங்காலத்துல வரப்போகுது அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருந்தாலே தயவு செய்து குறுக்கு வழியில போகாதீங்க, கெடுதல் பண்ணாதீங்க, கெட்டிக்காரத்தனம் காட்டாதீங்க, ஒருத்தனை வம்பு கெடுக்காதீங்க, அவனை வாழ்க்கையை கெடுக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சா நிச்சயமா உங்களுடைய சனி மகாதிசை வருகிற போது இது எல்லாம் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துடும், இல்லாட்டா உங்களுக்கு தேவையான தண்டனையை அவர் கொடுத்துருவார். எந்த ஜட்ஜு கிட்ட வேணாலும் தப்பிச்சிடலாம் நீங்க, ஆனா இந்த சனின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜு கிட்ட தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனாலதான் அவருக்கு துலாம் என்று சொல்லக்கூடிய தராசு சிம்பல் படைத்த வீடு அவருக்கு உச்சமாக கொடுக்கப்பட்டது. சனி கிரகத்துல சனி கிரகத்துக்கு மட்டும்தான் இந்த கிரக வர்க்கங்கள்ல ஈஸ்வர பட்டம், சனீஸ்வரன் அப்படின்னு அழைக்கிறோம். அதுபோல இந்த சனி பகவானுக்கு அவருடைய சொந்த சமாச்சாரங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அவருடைய வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு இருக்க வேண்டிய நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கருப்பு கலர் தான் அவருக்கு பிடிச்ச கலர். அவருடைய பொருள், அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பாருங்க, மொச்சை கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடியதுல சனின்னு எடுத்துக்கிட்டாலே எள்ளுதான் அவரோட தானியம். இதே போல சனி பகவானை பொறுத்தளவு குட்டை மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியது குள்ளமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரக வட்டங்கள்லயே நீண்ட வெளிவட்டத்தில் சுத்துகிறதுனால சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுகிறார், 29.5 வருஷம். அதனாலதான் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது கூட ஒரு மனுஷனுக்கு 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில கண்டிப்பாக 2 வாட்டி ஏழரை சனி கட்டாயம் நடக்கும், 3வது வாட்டி வருமானம் சொல்ல முடியாது. அதைத்தான் கிரக வட்டங்களை சொல்லுவாங்க, மங்கு சனி பொங்கு சனி. அதாவது முதல்ல வரக்கூடியது மங்கு சனி, சின்ன குழந்தையில வந்ததுன்னா இந்த ஏழரை சனி வந்ததுன்னா ரொம்ப உடம்ப படுத்தும், ஜீரண கோளாறு கொடுத்துரும், அந்த குழந்தை ரொம்ப நலிந்த குழந்தையாக இருக்கும், தேஞ்ச குழந்தையாக இருக்கும், வீக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து மங்கு சனின்னு பேரு. அப்ப இளம் பருவத்துல எதை மங்க வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வயசுக்கு தகுந்த உருவ அமைப்பு இல்லாமல் அந்த குழந்தையை மங்க வைக்கிறார். அதே மிடில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30-40 வயசுல வருகிற போது பொங்கு சனின்னு பேரு. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான காலம் அமைத்து கொடுப்பார், உற்சாகமாக தொழில் ரீதியான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது சுற்றா வரக்கூடியது அவர் மரண சனின்னு சொல்றது உண்டு. அது என்ன, 3 சுற்று சுத்துக்கிற போது 90 வயசு வந்துடும். அவர் ஒரிஜினலா சொல்ல போகிறனால 3வது சுத்து முடிகிற போது 90 வயசு கிட்டத்தட்ட வந்துருவாங்க. சிலவர்களுக்கு முன்னப்படம் நடக்கும், அதனால மரண சனி அப்படின்னு சொல்றது உண்டு. ஜாதக வட்டத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் உங்கள் ஆயுளுக்கு காரணமாக இருக்கிறார். அப்ப ஆயுள் காரகனே சனி தான். எந்த சனியை நம்ம வந்து வேண்டான்னு ஒதுக்க நினைக்கிறோமோ, எந்த சனி பகவானை பார்த்து பயப்படுறோமோ, அவர் தான் உங்கள் ஆயுளுக்கு காரகனாகவே இருக்கிறார். கட்டாயமாக ஒரு மனிதனுடைய தீர்க்காயுசுல பார்த்தீங்கன்னா ஏழரை சனியாகவே கிட்டத்தட்ட 3 முறை வருவதாக எடுத்துக்கொண்டால் ஒரு வாட்டி வந்ததுன்னா 7.5 வருஷம். அப்ப என்னாச்சு, 3021 22.5 வருடங்கள் அவர் ஏழரை சனியாகவே நம்மோடு சேர்ந்து பரிபாலனம் பண்ணுகிறார். அட்டமத்து அப்படிங்கிறது 3 வாட்டி வரும். அப்ப 3 வாட்டி வந்ததுன்னா 2.5 × 3 போட்டீங்கன்னா 7.5 வருஷம். அப்ப அது ஒரு 7.5 வருஷம், முதல்ல ஒரு 22.5 வருஷம், இது ஒரு 7.5 வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சா. அஷ்டாத்தம சனி என்பது ஒரு 7.5 வருஷம், 37.5 வருஷம் ஆச்சா. கண்டக சனிங்கிறது ஒரு 7.5 வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு இப்படியே கூட்டி பாருங்க. சனி பகவானுடைய துணையோட தான், அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட 40 வருஷம் 42 வருஷம் நம்ம வாழ்க்கையில வாழ்றோம். அதனால சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதே போல இவருக்கு பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்க போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்ல வேண்டியது காகத்திற்கு உணவு அளிப்பது மிகப்பெரிய பரிகாரம். இப்ப கூட ஏழரை சனி பலன்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போது, காலையில ஒரு பிடி சாதத்தை எடுத்து எள் கலந்து கருப்பு எள் கலந்துக்கிட்டோம்,
கருப்பு எள் கலந்து கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு காகத்துக்கு உணவளித்து வந்தீர்கள் என்றால் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ற மாதிரி பல கோயில்களுக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்த பலன்கள் இதுல கிடைக்கும். அதே போல ரொம்ப ஒரு மென்டலா ஒரு கஷ்டமா இருக்குது, மனக்கவலையா இருக்குது, தைரியமே இல்லை, ரொம்ப மனநீரியமே குறைஞ்சு போச்சு இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு உண்டான சமைத்த அந்த எள் இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு எள், அதை ஒரு 100 கிராம் வாங்கி ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி தலகணிக்கு அடியில வச்சு படுத்து தூங்கி ஒரு 47 நாட்கள் அல்லது 27 நாட்கள் வச்சிருந்து அதை எடுத்துக்கொண்டே சமுத்திரத்துல போட்டீங்கன்னா அவர் உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல எப்ப அவரெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கோயில்களுக்கு சென்று சமுத்திரம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்கன்னா சமுத்திரத்துல குளிங்க, நல்ல தலையை முங்கி 3 வாட்டி கண்ணவன் முங்கி குளிச்சீங்கன்னா இந்த சனி பகவானுடைய அந்த தொல்லைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல இந்த சனி பகவானை பொறுத்தளவு கருங்குவளை மலர் என்று சொல்லக்கூடியது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. கோயில்களுக்கு போனீங்கன்னா கடையில போய் கேட்டு வாங்கிட்டு போங்க கருங்குவளை மலர். இந்த கருங்குவளை மலரை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா அவர் ஓரளவுக்கு உங்களை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிடுவாரு, பெரிய சிக்கல் கொடுக்க மாட்டார். அதே போல நம்ம சொன்ன கிரக வாகனத்தை பத்தி பேசுறோம். கிரக தேவதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுக்கு யமன், ஆமா அப்படித்தான் இருக்க முடியும், அயுள் காரகனாக அவர் இருக்கிறதுனால அயுள் எடுக்கிற பொறுப்பும் அவருடைய தானே, அப்ப யமன் தானே அவருடைய அதிகாரியாக இருக்க முடியும். அப்ப கிரக அவர் தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா யமனாகத்தான் வருகிறார். கிரக வஸ்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கருப்பு பட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு பட்டு வந்து எடுத்து வச்சு நம்ம சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப பிரமாதமா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுப்பார். அதே மாதிரி ஸ்தலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநள்ளாறு, அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான், குச்சனூருக்கும் போகலாம், தேனி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வரனுக்கும் போகலாம், திருநள்ளாறுக்கும் போகலாம், போய் நல்லபடியா சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கெட்ட சம்பவங்கள் கெட்ட நிவர்த்தி இதெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் சனி பகவான் நியாயஸ்தனாக இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும். நான் ஒண்ணு சொன்னேன் அதை மட்டும் ஞாபகத்துல வைங்க, அவர் பக்க சீக்கிரத்துல 7.5 சனி வருது, இல்ல சீக்கிரத்துல நமக்கு வந்து சனி திசை வரப்போகுது அவர் அப்படின்னா தயவு செய்து இன்னொருவருக்கு இடைஞ்சல் பண்றது தயவு செய்து நிறுத்திக்கோங்க. அடுத்தவர்கள் துன்பப்படுவதை பார்த்து ஆனந்தம் கொள்வதை நிறுத்தி கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கும் இதே கெதி வந்துவிடும் என்பதை மறந்து விடலாகாது. இதுதான் சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய ஒரு மங்கள சூத்திரம், இதை கடைபிடிங்க, நல்லா இருப்பீங்க.